அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு கிராம்பு தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீபம் எதற்கெல்லாம் பயன்படும், இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நம்முடைய இரண்டாவது சேனலாகிய அத்வைதா 786 அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அந்த சேனல்லையும் தினந்தோறும் உங்களுக்காக அற்புதமான பதிவுகளை வந்து தினந்தோறும் அப்லோடு செய்கிறேன். கிராம்பு அப்படின்னு சொல்லும்போதே இது வந்து ஆன்மீக ரீதியாக நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது. இந்த கிராம்பை வைத்து நாம் எந்த பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலன்களை உடனுக்குடனேயே கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த தீபத்தை நாம் வீட்டில் ஏற்றலாம் அல்லது கோவிலிலும் சென்று ஏற்றலாம். முடிந்தால் கோவிலில் ஏற்ற பாருங்கள். முடியல, நேரம் இல்லை, போக முடியல, எங்கள் ஊரில் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் வீட்டில் ஏற்றணும். கோவில் இருக்குது, நேரமும் இருக்குது, போக முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கோவிலில் ஏற்றுவது தான் சிறந்தது. அல்லது ஒரு நாள் கோவிலில் ஏற்றிட்டு மறுநாள் வந்து வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால், நாம் வந்து கோவிலில் ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா இது கோவிலில் தான் நாம் செய்யணும். அல்லது வீட்டில் ஆரம்பம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் தான் செய்யணும். அதாவது வசதிகள் இருந்தும் போக முடியல அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வீட்டில் வந்து ஏற்றினா நமக்கு பலன் வராது. வசதி இல்லை, போக முடியல, உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் வந்து ஏற்றலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு கிராம்பு மட்டுமே போதுமானது. எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய் மட்டும்தான் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும். இந்த கடுகு எண்ணெய் பரிகாரங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். வடநாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் அவங்களுக்கு லக்ஷ்மி ஆகர்ஷணம் என்பது இருக்கும். இந்த கடுகு எண்ணெயில் பொதுவாகவே லக்ஷ்மி ஆகர்ஷண தன்மை என்பது இருக்குது. அதனால் இந்த எண்ணெயைத்தான் இந்த ஒரு பரிகார தீபத்திற்கு நாம் ஏற்றணும். இந்த பரிகார தீபம் தொடர்ந்து ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால், எந்த பரிகார தீபமாக இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு காலகட்டம் வரை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு சிறிது நாட்கள் வந்து கேப் விட்டுட்டு மறுபடியும் ஏற்ற துவங்கலாமே தவிர, தினந்தோறும் நாம் ஏற்றுகின்ற தீபம் போல் இவற்றையும் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றினோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தீபத்தை ஏற்றினால்தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த ஒரு தீபம் என்பது கடன்கள் அடைவதற்கும் பிரச்சனை, அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, சனி தசைகள் நடக்கக்கூடியவர்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம். வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம். பொதுவாக சொல்லப்போனால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னா அது இந்த தீபம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெற்றிலையை எடுத்துகிட்டு போங்க. வெற்றிலை எடுத்துகிட்டு போயிட்டு அதற்கு மேலே ஒரு அகல், அது வந்து புது அகலாக கூட இருக்கலாம் அல்லது கோவிலில் பயன்படுத்தி அகலாக கூட இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு மேலே வச்சுட்டு இந்த கடுகு எண்ணெயை ஊற்றி ஒரு கிராம்பை வந்து நீங்கள் போடணும். இந்த கிராம்பு போடும்போது நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது, அதில் வந்து அந்த பூ என்பது இருக்கணும். பூ அல்லது மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம்பை ஒன்று போட்டுட்டு தீபத்தை வந்து ஏற்றிடுங்க. ஆஞ்சநேயர் கோவிலில் நீங்கள் வந்து வச்சுடுங்க. ஆஞ்சநேயருக்கு ஹாரத்தி மாதிரி நீங்கள் வெளியிலிருந்தே காமிச்சிட்டு வச்சுடலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் ஆஞ்சநேயர் பக்கத்தில் கோவிலுக்கு உள்ளே தான் வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது, வச்சுடணும். ஆஞ்சநேயருக்கு ஏதாவது நைவேத்தியத்தை வந்து நீங்கள் அந்த தீபத்திற்கு பக்கத்திலேயே வச்சுடுங்க. வச்சுட்டு வந்துடுங்க. ஏதோ கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று, அங்கே வந்து அந்த சர்க்கரையை வெல்லத்தை அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் வந்து சாப்பிடும். உங்களுடைய பரிகாரம் என்பது முடிந்துவிட்டது. இது வந்து நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம், சிறு குழந்தைகள் எல்லாருமே செய்யலாம்.
பெண்கள் செய்யும்போது அவர்களுக்கு வருகின்ற இயற்கை இடையூறுகள் 4 நாட்கள் வந்தால் அந்த நாளை விட்டுட்டு அப்படியே மறுபடியும் 5வது நாளிலிருந்து தொடர்ந்து கணக்கு வச்சுக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றும்போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால், எந்த பூஜையாக இருந்தாலும் தவிர்ப்பது சிறந்தது. நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுடுங்க. அதற்கு பிறகு நம்முடைய விருப்பம் போல் நாம் செய்துக்கலாம். இது வந்து கோவிலில் வழிபாடு. எந்த நாளில் துவங்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் துவங்குங்க, காலை நேரத்தில் ஏற்றுங்க. அசைவம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் கூட ஏற்றலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காலை நேரத்தில் நாம் வந்து ஏற்றினோம் அப்படின்னா தொடர்ந்து காலை ஏற்றுவது சிறந்தது. மாலை நேரத்தில் நாம் வந்து துவங்கினோம் அப்படின்னா தொடர்ந்து மாலை ஏற்றுவது சிறந்தது. முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காலையில் ஒரு நாள் மாலையில் ஒரு நாள் கூட ஏற்றலாம். ஆனால் சீக்கிரமாக நல்ல பலன் வரணும் அப்படின்னாக்கா ஒரே நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்துவது சிறந்தது. வீட்டில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டில் ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வெற்றிலையை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் ஒரு அகல் தீபம், முதல் நாள் வந்து புதுசாக வாங்கிடுங்க, தினந்தோறும் அந்த தீபத்தையே ஏற்றலாம். அல்லது வேறு ஏதாவது தீபத்தை பயன்படுத்தலாமா பித்தளை தீபம் அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய விருப்பம். வச்சுட்டு தீபத்தை அதில் வந்து இதே மாதிரி கடுகு எண்ணெயை போட்டுட்டு ஒரே ஒரு கிராம்பை போட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு ஏதாவது நைவேத்தியம் காட்டிட்டு தூபம் காட்டிட்டு கற்பூரத்தை காட்டிட்டு உங்களுடைய குறைகள் எதுவோ எதற்காக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அதை வந்து ஆஞ்சநேயர்கிட்ட மனதார சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். ஆனால் வீட்டில் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா, தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு தினந்தோறும் ஒரு 21 முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. கோவிலில் தீபம் ஏற்றுகின்றவர்களும் இதை பின்பற்றினால் சிறந்தது. ஏன்னா ராமரை நாம் வணங்கினோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சீக்கிரமாக நமக்கு அருளை தருவார். அதனால் இந்த மாதிரி எழுதுவது ரொம்பவே சிறந்தது. அதனால் இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை நீங்களே தேடிக்கொள்ளலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால் ரொம்பவே சக்தி மிக்க தீபம் தான் இந்த கிராம்பு தீபம். ஆனால் கிராம்பை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பூ என்பது இருக்கணும். அது எல்லாம் உடைஞ்சிட்டு அந்த பூவினுடைய அந்த தளம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த பூவும் வந்து அதில் இருக்கணும். அந்த மாதிரியான கிராம்பை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் என்பது கிடைக்கும். வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.